அவன் சரியில்லை, அவன் பண்ணுறது ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த அம்மா சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இப்படிங்கிற விஷயங்கள் நிறைய சொல்லிகிட்டே இருப்போம். ரைட் தான், அதாவது உங்களுக்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் சொல்கிறீங்க, அதில் எந்த மாற்றுக்கருத்துங்கிறது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிறீங்க, உங்களுடைய வருத்தங்களை நீங்கள் தெரிவிச்சுக்கிறீங்க, உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாமே கரெக்ட் தான். என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? சொல்லி முடிக்கிறதுனால உங்களுடைய ஆதங்கம் தீந்துருது, ஆனால் பலன் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பலன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி வீணாக வெறுப்பும் விரோதமும் அதே மாதிரி கோபமும் தான் அதிகமாக கிடைக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையை சம்பந்தப்பட்டவங்கக்கிட்ட பேசாமல் சம்பந்தமே இல்லாதவங்கிட்ட பேசி பேசி அப்படி என்ன கிடைக்க போகுது, என்ன சாதிக்க போகிறோம், இனிமேலாவது இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நேராக தைரியமாக போய் அவங்கக்கிட்டே ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க, நீங்கள் பண்ணது பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ரெண்டு விஷயம் நடக்கும், ஒன்று நல்ல உறவு பலப்படும், இல்லைன்னா அவங்க விலகி போயிடுவாங்க. உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை. இன்னொரு விஷயத்தில் நாளைக்கு சந்திப்போமா?